நம்ம இப்ப பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 3.3 பார்ட் 206 12th பிசினஸ் மேம். யூ ஆர் கிவன் டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி ஈக்குவல் டு 50 - 2x அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 20. கால்குலேட் த கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறது நான் பின்னாண்ட இந்த அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இப்போ சம்ஸ் கொஞ்சம் வேகமாக போடணும். இப்போ நம்ம எப்போவுமே நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்த எக்ஸை வந்து எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சாரி கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு 20, தேர் ஃபோர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு அது 20 எடுத்துகிட்டு, அதே மாதிரி பி ஈக்குவல் டு 50 - 2x அப்படின்னா பி நாட் ஈக்குவல் டு 50 - 2. அந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். 2 ப்ராக்கெட் எக்ஸோட வேல்யூ என்ன 20, ஸோ தட் 50 - என்ன இருக்கு 40, அப்போ ஈக்குவல் டு 10. ஸோ பி நாட் வேல்யூவும் எக்ஸ் நாட் வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பி நாட்டையும் எக்ஸ் நாட்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 20 ப்ராக்கெட் 10 ஈக்குவல் டு 200. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் பி நாட் எக்ஸ் நாட், கன்சியூமர் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னாவே பொதுவாக அதிகப்படி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் இதுக்குரிய இன்ட்ரடக்ஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to x0 fxdx மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட். இது வந்து இதுக்குரிய ஃபார்முலா. ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 20 fx. fxனுடைய வேல்யூ என்ன 50 - 2x. இது வந்து கொஸ்டினில் இருக்குது. தென் மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், 200 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இதை வந்து இன்டெக்ரேட் பண்ணுறப்போ இது என்ன ஆகும், 50x மாறிடும் இல்லையா. மைனஸ் 2x2/2, சாரி இதை போடக்கூடாது இல்லையா. இப்போ இன்டெக்ரேட் பண்ணிட்டோம். லிமிட் வந்து 0 to 20 இங்கே மைனஸ் 200. இப்போ அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் 50 ப்ராக்கெட் எக்ஸுக்கு என்ன போடணும், 20 - இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 20 ஸ்கொயர். தென் மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0, ஸோ தட் நோ நீட் டு ரைட். மைனஸ் ஏற்கனவே என்ன இருக்குது 200 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1000 - 400 அண்ட் தென் மைனஸ் 200. ஸோ ஈக்குவல் டு 1000 - 600. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ இது வந்து நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு 400 யூனிட். இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, தட் ஆல்சோ இஸ். ஸோ அடுத்து கால்குலேட் கன்சியூமர் சர்ப்ளஸ் இஃப் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் கிவன் அண்ட் எக்ஸ் வேல்யூ கிவன். ஸோ கிவன் பி ஈக்குவல் டு திஸ் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுதணும், வென் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு சிக்ஸ் வி ஃபைண்ட் பி நாட். ஸோ பி நாட் ஈக்குவல் டு இங்கே 1 - 22 - 5 ப்ராக்கெட் எக்ஸோட வேல்யூ என்ன போடணும், 6 - 2 ப்ராக்கெட் 6 ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1 - 22 - 30 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 36, அப்போ 72. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ பி நாட்டோட வேல்யூ வந்து 20. ஸோ அடுத்து நம்ம இம்மிடியேட்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி நாட் எக்ஸ் நாட். ஸோ பி நாட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 20 × எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன 6 இல்லையா. ஸோ ஈக்குவல் டு 120. ஸோ பி நாட் எக்ஸ் நாட் வந்து கண்டுபிடிச்சோம். நவ் கன்சியூமர் சர்ப்ளஸ் ஃபார்ம்ல என்ன, இன்டெக்ரல் 0 to x0 fxdx மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட். நவ் யூ சப்ஸ்டியூட் இன்டெக்ரல் 0 to x0 வேல்யூ வந்து 20. fxdx என்ன அந்த கொஸ்டின், 122 தென் மைனஸ் 5x தென் மைனஸ் 2x2 எஸ் 2x2 தென் dx தென் மைனஸ் இந்த பி நாட் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 200 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 200 ஆர் 120
120 இல்லையா, 120. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் 122x, இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறேன், 122x மைனஸ் இது அடுத்ததுனுடைய இன்டகிரேஷன் 5x2/2, தென் மைனஸ் 2x3/3, லிமிட் என்ன 0 to 20. மறக்காமல் இந்த மைனஸ் 120 போட்டுடணும். இப்போ இந்த லிமிட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான். ஸோ நான் இந்த இடத்துல லிமிட் வந்து போன சம் ஞாபகத்தில் 20 எழுதிட்டேன், பட் லிமிட் வந்து அப்பர் லிமிட் வந்து 6. ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 6 அப்படின்ட்டுருக்கு. எக்ஸ் தட் இஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 6. ஸோ திஸ் இஸ் நியர் கால்குலேஷன் ஒன்லி. ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் 378 யூனிட். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் 378 யூனிட். தேங்க்யூ.